குவைத்தில் இருந்து கிடைக்கப்பெற்ற செய்திகளை தொடர்ந்து பார்ப்போம். குவைத்தில் 2007 தொடக்கம் 2017 வரை, அதாவது கடந்த 10 ஆண்டுகளில் சுமார் 400 இந்தியர்கள் தற்கொலை. 2016 ஆண்டில் மட்டும் 42 ஆண்களும் 6 பெண்களும் தற்கொலை செய்து கொண்டார்கள். இதில் 32% பேர் கேரளா மாநிலத்தைச் சேர்ந்தவர்கள் என்பதும் இங்கு குறிப்பிடத்தக்கது. குவைத் நாட்டின் ஒட்டுமொத்த மக்கள் தொகை 48 லட்சம் பேர் ஆவார்கள். இதில் இந்தியர்களின் எண்ணிக்கை மட்டும் சுமார் 8,90,000 பேர், குறிப்பாக 9 லட்சம் பேர் இருக்கின்றார்கள். குவைத்தில் கடந்த 10 ஆண்டுகளில் இந்தியர்களின் தற்கொலை விகிதம் அதிகரித்திருப்பதாக பல விவரங்கள் தெரிவிக்கின்றன. குவைத்தின் ஃபை ரிங் சாலையில் சால்பா பகுதிக்கு அருகே வாகனம் ஒன்று தீப்பற்றி எரிந்திருக்கின்றது. தீக்கான காரணம் கண்டறியப்படவில்லை, விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டு கொண்டிருக்கின்றன. குவைத்தின் சுவேதியா துறைமுகத்தில் சுங்கத்துறை அதிகாரிகள் சோதனையில் பறிமுதல் செய்யப்பட்ட 10 மில்லியன், கிட்டத்தட்ட 1 கோடி போதை மாத்திரைகள். வளைகுடா நாடுகளில் பணக்கார நாடாக 2 இடத்தில் குவைத், உலக அளவில் 17 இடத்திலும் குவைத் காணப்படுகின்றது. முதலிடத்தில் சவுதி அரேபியா, உலகளவில் 16 இடத்தில் இருக்கின்றது. குவைத் கோடீஸ்வரர்களின் எண்ணிக்கை அதிகரித்து வருகின்றது. இந்திய ரூபாவின் மதிப்பில் சுமார் 7 கோடி ரூபாய் வைத்திருக்கும் குவைத் நாட்டினரின் எண்ணிக்கை 2017 177,000 இருந்தது. தற்போது 8% அதிகரித்து 188,000 இருக்கின்றது. 2019 ஹாப் கேமினி விளையாட்டு உலக பணக்காரர்கள் பற்றிய அறிக்கையில் இவ்வறிப்பு வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. குவைத்தில் சில மணி நேரங்களில் மண்காற்று வீச தொடங்கும் என்று அறிக்கை ஒன்று வெளியிடப்பட்டிருக்கின்றது. அதற்கமைய மண்காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. குவைத்தில் இருக்கும் வாகன சாரதிகள் கவனத்திற்கு. காற்றின் வேகம் மணிக்கு 50 கிலோமீட்டர் இருக்கும். கடல் அலைகள் 5 அடிக்கு மேல் எழும்பும் எனவும் குவைத் வானிலை ஆய்வு மையம் அறிக்கை ஒன்றை வெளியிட்டிருக்கின்றது. அவசர உதவிகளுக்கு 112 அழைக்கவும் என்றும் அறிவித்தல் விடுக்கப்பட்டிருக்கின்றது. வளைகுடா வரும் எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கின்றார்கள் என்று அர்த்தமில்லை. குவைத் சிட்டி தங்கள் இரத்தத்தை வியர்வையாக சிந்துகின்றார்கள். தாயகத்தில் உள்ள குடும்பத்தினருக்கு அது தெரிய வேண்டும். இந்த புகைப்படம் பேசும் படமாக இருக்கின்றது. குவைத்தின் மகபுல்லா பகுதியில் இன்று அதிகாலை ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 பேர் பலியாகி இருக்கின்றார்கள். 2 பேர் படுகாயம் அடைந்திருக்கின்றனர். குவைத்தின் மகபுல்லா பகுதியில் இன்று அதிகாலை 12:30 மணியளவில் அடுக்குமாடி குடியிருப்பின் ஒரு தளத்தில் ஏற்பட்ட பயங்கர தீ விபத்தில் 3 பேர் பரிதாபமாக உயிரிழந்திருக்கின்றனர். 2 பேர் படுகாயமடைந்திருக்கின்றனர். அவர்கள் அதான் மருத்துவமனையில் மேல் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டுள்ளனர். அவர்கள் நிலைமை தொடர்ந்து கவலைக்கிடமாக இருப்பதாக செய்திகள் தெரிவிக்கின்றன. 12 பேரை தீயணைப்பு வீரர்கள் போராடி பத்திரமாக மீட்டனர். விபத்துக்கான காரணங்கள் உடனடியாக தெரியவிடவில்லை. போலீசார் விசாரணைகள் துவங்கிவிடப்பட்டிருக்கின்றது. உயிரிழந்த மற்றும் படுகாயமடைந்த நபர்கள் இந்த நாட்டைச் சேர்ந்தவர்கள் என்பது குறித்த தகவல் உடனடியாக தெரியவிடவில்லை. குவைத்தின் ஹப் சாலையில் பல வாகனங்கள் ஒன்றுடன் ஒன்று மோதி பயங்கர விபத்தில் சிக்கிய காட்சிகள் தற்போது வெளியிடப்பட்டிருக்கின்றது. குவைத்தின் ஓட்டுநர்கள் கவனத்துக்கு. அத்தாலி சாலையில் தெரியாத அளவுக்கு பலத்த தூசி காற்று வீசிக்கொண்டிருக்கின்றது. அவசர உதவிகளுக்கு அழையுங்கள். 112 இலக்கத்துக்கு. குவைத்தில் முஸ்லீம் பிரதர்ஹுட் தீவிரமான அமைப்புடன் தொடர்புடைய 8 பேர் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குவைத் பாதுகாப்பு படையினர் முஸ்லீம் பிரதர்ஹுட் அமைப்பில் இணைந்து எகிப்தில் தாக்குதலை நடத்த சதித்திட்டம் தீட்டியதாக குற்றம் சாட்டப்பட்ட 8 எகிப்து நாட்டைச் சேர்ந்தவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கின்றனர். குவைத்தில் பதுங்கியிருந்து இருப்பதாகவும் தொண்டு நிறுவனங்களை நடத்தி வருவதாகவும் முஸ்லீம் பிரதர்ஹுட் அமைப்புக்கு நிதியுதவி அளித்து வருவதாக அந்த வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. முஸ்லீம் பிரதர்ஹுட் அமைப்பை இணைந்ததாக என்பது எகிப்தில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத குழுவாகும். அதில் சேர நபர்களுக்கு 15 ஆண்டுகள் சிறை தண்டனை கிடைக்கும் குற்றமாகும். இதில் 8 பேருக்கு மிக விரைவில் எகிப்து நாட்டிடம் ஒப்படைக்கப்படுவார்கள் என்று குவைத் பாதுகாப்பு வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன.
குவைத்தில் சைக்கிள் ஓட்டுபவர்களுக்கு தனிப்பாதை வேண்டும். போக்குவரத்து விபத்துக்களிலிருந்து பாதுகாப்பை உறுதி செய்வதற்காக சைக்கிள் ஓட்டுவோர்களுக்கு முக்கிய வழிகளில் நடைபாதைகளில் பாதைகளை ஒதுக்க விருப்பம் தெரிவித்ததாக பாராளுமன்ற உறுப்பினர் அகமத் அல் பட்டேல் தெரிவித்திருக்கின்றார். மிதிவண்டிகள் மற்றும் விளையாட்டு பயிற்சியாளர்களை ஊக்கப்படுத்தும் விதமாக போக்குவரத்து விபத்துக்களிலிருந்து அவர்களினை பாதுகாப்பை உறுதி செய்வதற்காகவும் இந்த திட்டத்தை சாலை மற்றும் நிலப்போக்குவரத்து துறை மற்றும் போக்குவரத்து பொது இயக்குநரகத்துக்கு சமர்ப்பிப்பதாக கூறுகின்றார். இவரது கோரிக்கை ஏற்கப்பட்டால் பிரதான சாலைகள், வணிக மையங்கள் மற்றும் கடலோர பகுதிகளுக்கு அருகிலுள்ள நடைபாதையில் சைக்கிள் பயன்படுத்துவோர்களுக்கு தனியாக பாதைகள் அமைக்கப்படும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. குவைத்தில் காப்புரிமை சேவை கட்டணம் 50% குறைப்பு. இளம் தொழில் முனைவோர், மாணவர்கள் மற்றும் சிறு மற்றும் நடுத்தர நிறுவனங்களின் உரிமையாளர்களுக்கான காப்புரிமை சேவைகளின் கட்டணத்தில் 50% குறைத்தது. குவைத்தின் வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சகம் ஆணையகம் வெளியிட்டிருக்கின்றது இந்த தகவலை. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது ஜப்னா தமிழ் டிவியனூடாக இன்று குவைத்தில் இடம்பெற்ற மிகவும் முக்கியமான செய்தி குறிப்புகளை கேட்டுக்கொண்டிருக்கின்றீர்கள். தகவல் குவைத் தமிழ் பசங்க ஃபேஸ்புக் லைக் பேஜ்.